கலையை நேசிக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் யூஸ் பண்ணி கிரிட் லைன் எப்படி ட்ரா பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, வீடியோ போடணுங்கிறக்காக போட்ட வீடியோ தான் இது. நான் இப்போ வந்து அதை வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த வீடியோ வந்து அப்படி கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து சர்ச் பண்ணி கரெக்டான ஒரு இது வந்து யூடியூப்பில் நிறைய வந்து சர்ச் பண்ணி தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, அந்த ரெஃபரன்ஸ் இமேஜுக்கும் அந்த அவுட்லைனுக்கும் எவ்வளோ வந்து மேட்ச் ஆகுதுன்னு எப்படி நீங்கள் வந்து பார்த்து தான் வந்து வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. பழைய அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு ரெண்டு பார்ட்டை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணி கிரிட் போடுறது, அது வந்து ஒரு பார்ட்டு. அப்புறம் வந்து அது எப்படி பேப்பரில் போடணும் அப்படிங்கிற ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட் வந்து போட்டிருந்தேன். இது அப்படி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோ தான். இதில் வந்து நான் மொபைலில் உங்களுக்கு போட்டு காமிச்சிடும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேப்பர்லேயே வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சு அது அவுட்லைன் ஃபுல்லாக ட்ரா பண்ணி உங்களுக்கு காமிச்சிருவேன். அதனால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் ஆர்டிஸ்ட்டு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து அப் டு எண்ட் ஸ்கிப் பண்ணால் வந்து ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் நான் வந்து எந்த மெத்தட் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். ஆனால் இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான். நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி போன வீடியோ வந்து சொல்லி வச்சிட்டேன். இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் லைக் போட்டுருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிட்டு மூணு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சட்டன் வீடியோ கூட போகலாம். உங்கள் ஃபோனில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் ட்ராயிங் கிரிட் மேக்கர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் வரும். இந்த ஆப் வச்சு தான் நம்ம வந்து போன ஒரு கிரிட் மெத்தட் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வச்சு தான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப் கிடைக்கலன்னு நான் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஈஸியாக அந்த வீடியோ பார்க்கும்போதே வந்து நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வசதி நீங்கள் அது பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அது ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து என்ன ரெஃபரன்ஸ் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணணுமோ அது இம்போர்ட் பண்ணுறதுக்காக அது வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன பிக்சர் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிக்சரை இம்போர்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதில் டீஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் மேலே கிரிட்ஸ் வந்துடும். நீங்கள் போடாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்ஸ் எல்லாம் வந்துடும் அந்த பிக்சர் மேலே. இதை தான் நம்ம வந்து மாற்றணும். அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரோட லென்த் அண்ட் வித்தை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேப்பரோட லென்த் அண்ட் வித்து மெஷர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதுக்கு அது நான் வந்து பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்கேல் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் லாங் சைஸாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் பேப்பரோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். 2 சென்டிமீட்டர் பாக்ஸ் தான் நான் வந்து போட ஒரு பாக்ஸோட சைஸ் வந்து 2 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி தான் நான் வந்து போட போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா A4 சைஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டரே வருது. ஆனால் 30 சென்டிமீட்டர் வந்து 2 mm பார்த்தீங்கன்னா வெளியே போகுது. 30 சென்டிமீட்டர் நான் பார்த்தீங்கன்னா பேப்பரை வந்து 2 சென்டிமீட்டராக தான் வந்து பிரிக்க போகிறேன். அதனால் நான் வந்து 28 சென்டிமீட்டர் வந்து பேப்பரோட லென்த் வந்து அளந்துக்கிறேன். ஏன்னா 30 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 mm வந்து வெளியே போயிருச்சு. அதனால் நம்ம கொஞ்சம் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு கடைசி பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாகிரும். ஆனால் கொஞ்சம் வந்து நம்ம போர்ட்ரேட் அவுட்லைன் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் வந்து மிஸ்டேக் ஆகும். அதனால் நான் வந்து அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 30 சென்டிமீட்டர் வருதுன்னா அதில் 2 சென்டிமீட்டராக நம்ம வந்து பிரித்தோன்னா 28 வருது. ஏன்னா 30 வந்து வெளியே போயிடுது. அதனால் 28 எடுத்துக்கிறேன் நான். இது 29 வந்து நீங்கள் எடுக்க முடியாது. நீங்கள் 1 சென்டிமீட்டர் பாக்ஸ் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து 29 எடுத்துக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து 28 எடுத்துருக்கேன் லென்த்து. இப்போ வந்து வித்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 21 வருது. நம்ம 21 வந்து எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம 2 சென்டிமீட்டர் பாக்ஸ் தான் போடுறோம். அதனால் நான் வந்து 20 சென்டிமீட்டர்னு மெஷர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 22 வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் விட்டு வெளியே போயிடுது. அதனால் நான் வந்து 20 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரில் அந்த டிஃபால்ட்டான கிரிட்டை வந்து நம்ம பேப்பருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்ற போகிறோம். அது வந்து நம்ம மொபைலில் இப்போ பண்ணிக்கலாம். மேலே வந்து அந்த பிக்சரில் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த லைன்ஸ் போட்ட மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஹரிசாண்டல், ஒன்று வந்து வெர்டிக்கல் லைன். இங்கே தான் வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம். அந்த நம்ம வந்து அந்த ஹரிசாண்டல் லைன் வந்து நம்ம வித்து நினச்சிப்போம். ஆனால் அது வித்து இல்லை, அதுதான் பார்த்தீங்கன்னா லென்த்து. இந்த வெர்டிக்கல் லைன் தான் பார்த்தீங்கன்னா வித்து. இங்கே தான் வந்து போன வீடியோவில் நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம் அந்த கிரிட் மெத்தட் வீடியோவில். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு திருப்பி வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு கரெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சு. இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஹரிசாண்டல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து, வெர்டிக்கல் லைன் தான் பார்த்தீங்கன்னா வித்து. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம லென்த்து ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோன்னு வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து பேப்பரோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர் வந்து எடுத்தோம். அதனால் அந்த ஹரிசாண்டல் லைன் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த 5 அப்படிங்கிறத வந்து 14. ஏன்னா நம்ம 28 பாதி, ஏன்னா ஒரு பாக்ஸ் 2 சென்டிமீட்டர் தான் நம்ம வந்து போட போகிறோம். அதனால் நீங்கள் உங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்கள் பேப்பரோட சைஸ் வந்து இப்போ 30 சென்டிமீட்டர் வருது அப்படின்னா நீங்கள் வந்து 15 போட்டுக்கோங்க. அந்த
எவ்வளோ வருதோ அதில் பாதியாக நீங்கள் வந்து இந்த பாக்ஸு அந்த நம்பர் ஆஃப் ரோஸ் அதில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த ஆஃப்செட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எதுவுமே மாற்ற வேணாம், ஜீரோலேயே இருக்கட்டும். இந்த ஹரிசாண்டல் ஆப்ஷன்லேயும் சரி வெர்டிக்கல் ஆப்ஷன்லேயும் சரி அது வந்து ஜீரோலேயே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது போட்டாச்சு, லென்த்துக்கு வந்து நம்ம போட்டாச்சு பாக்ஸு. இப்போ வந்து நம்ம வித்துக்கு வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த வெர்டிக்கல் லைன் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ்னு வரும். இதில் பார்த்திங்கன்னா அதே 5 தான் இருக்கும், நம்ம வந்து 10 அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து 20 தான் மார்க் பண்ணோம் அந்த வித்து வந்து பேப்பரில், அதனால் நம்ம வந்து 10 போட்டால் நமக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பாக்ஸ் எல்லாம் ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ண தேவையில்லை, அது இல்லை அது பண்ணாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேப்பரோட அந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிடும் அந்த பாக்ஸ். இந்த இதை தூக்கி அப்படியே பேப்பரில் போட்டிங்கன்னா ஒரு பாக்ஸோட சைஸ் வந்து 2 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டும் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம பென்சில் ட்ராயிங் தான் வரைய போகிறோம், அவுட்லைன் வரையறதுனால நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அவுட்லைனில் கொஞ்சம் நல்லாவே நீங்கள் வந்து ட்ரா பண்ணலாம். இப்போ வந்து அந்த லைனோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 வச்சுக்கிறேன். வெர்டிக்கல் ஆப்ஷனும் ஹாரிசாண்டல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணி நம்ம கரெக்டாக வந்து லென்த் அண்ட் வித்து வந்து மார்க் பண்ணி எல்லாம் போட்டாச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அந்த டிஐ அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னி கூட நீங்கள் வந்து அவுட்லைன் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வரையலாம். உங்களுக்கு வேணுன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த கிராஸ் எல்லாம் நம்ம வந்து போட வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னு கண்டிப்பாக அந்த நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த லைன்ஸோட கலர் ஏதாவது மாற்றுறோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அது கிளிக் பண்ணி RGB அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும், அது உங்களுக்கு எது வேணுமோ எது ஜாஸ்தி ஆகணும் எது கம்மியாகணும் நீங்கள் ஸ்லைட் பண்ணிங்கன்னா RGBங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னா ரெட்டு, ஜீனா க்ரீனு, பீனா ப்ளூ, அது உங்களுக்கே ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரியும். அது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதெல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த RGB 3 மிக்ஸ் ஆகி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது வந்து வரும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது வச்சுக்கோங்க, நான் வந்து ரெட் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே ஒபேசிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது, அது வேணால் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஒபேசிட்டினா அது வந்து நல்லா டார்க்காக இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து நல்லா லைட் ஆயிரும், நான் ரொம்ப லைட்டாலாம் வேண்டாம். இப்போ வந்து நான் டார்க்காக வச்சுக்கிறேன், எனக்கு ஃபுல்லாகவே நான் வச்சுக்கிறேன், ஒபேசிட்டி நான் கம்மி பண்ணல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெட் கலர் வச்சுருக்கேன். இப்போ அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து கிரிட் போட்டாச்சு இமேஜில். இப்போ எல்லாமே போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் அதாவது சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும், அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆயிரும் பிக்சர். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் கேலரி ஓப்பன் பண்ணி அதில் போய் நீங்கள் வந்து ட்ராயிங் கிரிட் மேக்கர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் இருக்கும், நீங்கள் போட்ட இமேஜ் வந்து அங்கே சேவ் ஆகிருக்கும். இப்போ இதை வச்சு நம்ம வந்து பேப்பரில் வந்து ட்ரா பண்ணலாம். இப்போ எப்படி வந்து இந்த பேப்பரில் வந்து அந்த பாக்ஸஸில் எப்படி போடலாம்னு நான் சொல்கிறேன். இப்போ பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம வந்து வெர்டிக்கலாகவும் ஹரிசெண்டலாகவும் நம்ம வந்து 2 சென்டிமீட்டர் பாக்ஸ் தான் போட போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 அந்த மாதிரி வந்து 2 சென்டிமீட்டராக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் பேப்பரில். இப்போ நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 சென்டிமீட்டர்னால் நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம், இல்லாட்டி 1 சென்டிமீட்டர் பாக்ஸாக நீங்கள் வந்து 1 சென்டிமீட்டர் 1, 2, 3 அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 2 சென்டிமீட்டர்னால் 2, 4, 6 அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லென்த்து வந்து 28 தான் மார்க் பண்ணோம், அதனால் நமக்கு வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 14 பாக்ஸஸ் வரணும் லென்த்தில். வித்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20 மார்க் பண்ணோம், ஆனால் நமக்கு வித்தில் வந்து பார்த்திங்கன்னா 10 பாக்ஸ் வரணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 சைட்லேயுமே வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து மார்க் பண்ண இடத்துல நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், வெர்டிக்கலாகவும் ஹரிசெண்டலாகவும் ரெண்டு பக்கமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ஜாயின் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த அவுட்லைன் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் நீங்கள், ஏன்னா எல்லா பாக்ஸும் ஒரே மாதிரி இருக்கனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் பேப்பரில் வந்து அந்த பாக்ஸஸ்க்கு வந்து நம்பர் போட்டுக்கோங்க, 1, 2, 3, 4 அந்த மாதிரி நம்பர் போட்டுக்கோங்க. நான் போடுற மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க, அப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் வந்து கரெக்டாக ட்ரா பண்ணலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து பாக்ஸஸில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கொஞ்சம் அந்த லைன்ஸ் போடாத பேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிச்சம் இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போது சரி பிளைனாக இருக்கும். அது உங்களுக்கு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே விட்டுறலாம், எனக்கு வந்து அது வேண்டாம். அதனால் நான் வந்து அந்த பிளைன் ஏரியாஸ் வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன சைஸ் பேப்பர் எடுத்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் வந்து அவுட்லைன் போடும்போது இந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி அவுட்லைன் போடும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 2 சென்டிமீட்டர் பாக்ஸுங்கிறனால நீங்கள் வந்து அந்த லென்த் அண்ட் வித்து வந்து கரெக்டாக இருந்து மிச்சம் வேணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுடலாம், ஆனால் கரெக்டாக வந்து அவுட்லைன் வந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு நான் இந்த பாக்ஸை வந்து மெஷர் பண்ணி காமிக்கிறேன், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து நான் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். பாக்ஸோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் வருது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா லென்த்து வந்து 2 சென்டிமீட்டர் வந்து வருது. இப்போ நம்ம வந்து மொபைலில் அந்த ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்து அது எங்கெல்லாம் வந்து எந்தெந்த டைரெக்ஷன்லலாம் போயிருக்கோ அதேமாதிரி அந்த பாக்ஸ்குள்ளே வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து வந்துடும். நான் வந்து இதில் உங்களுக்கு பாதி தான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன்,
ஏன்னா ஃபுல்லாக போட்டால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் நான் ட்ரா பண்ணுறது காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மிச்சம் வந்து காமிச்சிருப்பேன். பாருங்கள் இப்போ இந்த டைம் லேப்ஸாக நான் வந்து போட்டிருக்கேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கிரிட்லைன் இப்போ நீங்கள் அவுட்லைன் ட்ரா பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து டீட்டெயிலாக வரைஞ்சிருங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஷேடிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆயிரும். ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணி முடித்தாச்சு. பார்த்தீங்கன்னா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அது அவுட்லைன் வந்து நான் கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு பிக்சர் பார்க்கும்போது பிக்சரும் இந்த ட்ராயிங் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து போன ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அது வந்து அந்த அளவுக்கு வரல. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் திருப்பியும் வந்து இது எப்படி அப்படின்னு நான் வந்து நிறையா வீடியோஸில் சர்ச் பண்ணி நான் வந்து எப்படியோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இந்த கிரிட் லைன்ஸ்லாம் வேணால் நீங்கள் வந்து மோனோ ஜீரோ எரேசர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஏதோ ஒரு எரேசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த அவுட்லைன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நீங்கள் டார்க்காக வரைய தேவையில்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் வந்து இந்த அளவுக்கு டார்க்காக வரைய தேவையில்லை. லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2H இந்த மாதிரி வந்து பென்சில் யூஸ் பண்ணி லைன்ஸ் போட்டுக்கோங்க. அவுட்லைன் வந்து ஹெச் பென்சில் ஹெச்பி பென்சில் இந்த மாதிரி யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போதைக்கு வீடியோவில் தெரியணுங்கிறக்காக தான் நான் வந்து கொஞ்சம் டார்க்காகவே வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்திருப்பீங்க, எப்படி போடணும் என்ன ஏது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி போடணும் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா கிரிட் மேக்கர் ட்ராயிங் கிரிட் மேக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப் தான் பார்த்தீங்கன்னா போன கிரிட் மேக்கர் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அது வந்து நான் வந்து அதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிக்கல் ஹரிசாண்டல் லைன் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலில் ஒரு மூணு லைன் போட்டு ஒரு ஆப்ஷன், ஹரிசாண்டலில் ஒரு மூணு லைன் போட்டு ஒரு ஆப்ஷன். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வந்து கடைசி லைனும் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்பில். அது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் போட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வித்து பேப்பரோட வித்து, ஹரிசாண்டல் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரோட லென்த்து. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தப்பாயிருச்சு போன வீடியோவில். போன வீடியோவில் கொஞ்ச நாள் ஆச்சு அந்த வீடியோ போட்டு, நான் போன வீடியோன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆச்சு அந்த வீடியோ வந்து. இப்போ நீங்கள் போய் நம்ம சேனலை செக் பண்ணி கண்டிப்பாக வந்து இருக்காது, ஏன்னா நான் ப்ரைவேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மெத்தட் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா எப்படி ஒரு 85% ஆச்சு நீங்கள் வந்து அந்த பிக்சர் எப்படி இருக்கும் அந்த பிக்சர் எப்படி இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ட்ரா பண்ணிடலாம். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா இது நிறைய யூடியூப் வீடியோவில் சர்ச் பண்ணி தான் நான் வந்து இது எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி இப்போ வந்து நம்ம சேனலே வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது வந்து. இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி ட்ராயிங் வந்துருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து அவுட்லைன் போட்டு ட்ரா பண்ண ட்ராயிங் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி இல்லை ஸ்டோரி போட்டு என்னை வந்து டேக் பண்ணுங்கள். ஜிஸ்மீர் அஹமத் அண்டர்ஸ்கோர் ஆர்ட்ஸ் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் டேக் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 1000 ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். நீங்கள் இனி நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கிரிட் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து அங்கே கேட்கலாம், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து அங்கே கேளுங்க, நான் வந்து அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓவியக்கலையை ரசிக்கும் உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய டியூட்டோரியல்ஸ்லாம் இருக்குது, அதுவும் போய் பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யார் பண்ணுறதில்ல, நான் வந்து பண்ணுறேன் உங்களுக்காக. கண்டிப்பாக வந்து பிகினர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ முழுமையை பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. ஓவியக்கலையை கற்போம், வாழ்க்கையை வண்ணமயமாக்குவோம். பாய்.